அக்கா உங்களுக்கு கதை இதோட முடிச்சேன். ரிங்கு தம்பி என்ன செஞ்சிட்டான், ஓன் அலாரம்ச்சான். ஏன்னா மிஸ் மேரி ஒரு சம்பவம் சொன்னான். என்ன சம்பவம்னா, இங்கேருந்து கிரப்ஸைய என்ன செஞ்சாங்க, உடம்பு சரியில்லாமல் அமெரிக்காவுக்கு போனாங்க. அங்கே நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ணி அவங்கள என்ன செய்யலை, காப்பாற்ற முடியல. இப்போ அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, கிரப்ஸையா மறிச்சு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னு கூட கொஞ்சம் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த ரிங்கு தம்பி அழுதுகிட்டே என்ன செய்கிறான், தனக்கு கொடுத்த ட்ராக் என்ன செய்கிறான், எடுத்து பார்த்து என்ன செய்கிறான், அழுகிறான். அழுதுகிட்டே என்ன செய்கிறான், இப்போ நான் ஏசுப்பா பற்றி நான் எப்படி தெரிஞ்சுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. அழுதுகிட்டே இருந்தோடனே மிஸ் மேரி திருப்பி அவன் நாட்டோட அனுப்பிச்சு என்ன செய்கிறாங்க, நீ அழாத ரிங்கும் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு, நானும் உனக்கு ஏசப்பாவை பற்றி என்ன செய்கிறேன் சொல்கிறேன், நீ தனிமையாக இருக்க மாதிரி என்ன செய்ய மாட்டேன், ஃபீல் பண்ண மாட்டேன், உனக்கு ரிங்கு கிரப்ஸை எப்பெல்லாம் உனக்கு சொல்லி கொடுத்தாரோ அதே மாதிரி நான் உனக்கு ஏசப்பாவை பற்றி சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, அவனை அன்போடு அணைக்கிறாங்க. இப்படி இவன் உணர்ச்சி வசமாக படுறதெல்லாம் பார்த்துட்டு பட்டு என்ன செய்யலாம், பட்டுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒருவேளை ஏசப்பா தான் உண்மையான தெய்வமும், நம்மளும் அவர் என்ன செய்யணும், பின்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிக்கிட்டே இருக்கான். மிஸ் மேரி என்ன செய்கிறாங்க, எனக்கு உங்கள் மொழி தெரியாது, அதனால் நீ எனக்கு என்ன செய்யணும், உங்கள் மொழியை நீ கற்றுக் கொடுக்கணும், உனக்கு ஊழியம் செய்ய ஆசை இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. யார்கிட்ட கேட்குறாங்க அப்படின்னா, ரிங்கு தம்பிக்கிட்ட யார் கேட்குறா, மிஸ் மேரி கேட்குறாங்க. ரிங்கு என்ன செய்கிறான், இந்த ட்ரெஸ் இல்லாத இடத்து நான் என்ன செய்ய போகிறேன், எங்கள் ஊர் மக்களுக்கு நிரப்ப போகிறேன், ஏசப்பாவை பற்றி நான் எங்கள் ஊர் மக்களுக்கெல்லாம் என்ன செய்ய போகிறேன் சொல்ல போகிறேன், அவருக்காக நான் என்னோடய வாழ்க்கையவே என்ன செய்ய போகிறேன் அர்ப்பணிக்க போகிறேன், நீங்கள் என்ன வேணும் ஹெல்ப் பண்ணாலும் நீங்கள் என்கிட்ட கேளுங்க, உங்களுக்கு ஏதாவது வார்த்தை தெரியலையா, நான் எங்கள் மொழியை சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம், என்ன செய்யலாம், மிஸ் மேரி கிட்ட சொல்லுவாங்க. மிஸ் மேரியும் நானும் இனிமேல் என்ன செய்ய போகிறேன், உங்கள் மொழியில் நிறைய ட்ராக்ஸு பைபிள்கள்லாம் என்ன செய்ய போகிறேன் எழுத போகிறேன்னு சொன்னோடனே ரிங்குக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் என்ன செய்ய எங்கள் ஊருக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிங்கும் பட்டும் என்ன செய்கிறாங்க, ரொம்ப சந்தோஷத்தோடு என்ன செய்கிறாங்க, விரல்கள்லாம் ஏற்றிட்டு என்ன செய்கிறாங்க, தன்னுடைய வீட்டுக்கு என்ன செய்கிறாங்க போகிறாங்க. போகிற வழியில் பட்டு என்ன செய்கிறான், ஏசப்பாவை பற்றி யார்கிட்ட கேட்குறான், ரிங்கு கிட்ட கேட்குறான். கேட்டு என்ன செய்கிறான், அவனும் ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டு அவர் பின்பற்றி என்ன செய்கிறான், நடக்க ஆரம்பிக்கிறான். பார்த்தீங்களா குட்டி பிள்ளைங்களா, இந்த ரிங்கு அண்ணே ஒரு காட்டுவாசி இனத்தில் பிறந்தவங்க தான், ஆனால் அவங்க ஊரில் யார் மிஷினரியாக வந்தாங்க, ரசையாவும் பாண்டவங்களும் வந்து என்ன செஞ்சாங்க, ஏசப்பாவை பற்றி என்ன செஞ்சாங்க, ஒரு சின்ன தாழ் மூலமாக என்ன செஞ்சாங்க, சுவிசேஷத்தை சொன்னாங்க. அவன் தப்பு பண்ணுறது ஏசப்பாவுக்கு பிரியமில்லாத காரியம், பொய் சொல்கிறது ஏசப்பாவுக்கு பிரியமில்லாத காரியம்னு, அவனுக்கு செஞ்ச பாவங்களை அஸ்தாவியை வணங்குறது பாவம் அப்படின்றத என்ன செஞ்சாங்க, அவனுக்கு எடுத்து உணர்த்தினாங்க. அவன் அதுலேருந்து ஏசப்பாவை என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டான், உறுதியாக அவனோட பாவங்களை தான் அறிக்கைட்டு என்ன செய்யும், உறுதியாக பிடித்து கொள்ளிட்டு இப்போ என்ன செய்யறான், ஏசப்பாக்காக தன்னுடைய வாழ்க்கையவே அர்ப்பணிச்சு என்ன செய்கிறான், மிஸ் மேரி கூட எனக்கு ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிருக்கான். நம்மளோட வாழ்க்கையிலும் நம்ம நிறைய தப்பு பண்ணியிருக்கலாம், அப்படி தானே, நம்மளும் என்ன செய்யணும், ஏசப்பா கிட்ட, ஏசப்பா நான் இன்னைக்கு இந்த தப்பு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்டால் தான் ஏசப்பா கூட நம்ம இணைஞ்சு என்ன செய்ய முடியும், வாழ முடியும். அப்படி வாழும்போது ஏசப்பா நம்மளுக்கு ஊழியம் செய்ய பாக்கியம் கொடுத்துருந்தோம்னா, நம்ம நிறைய இடத்துக்கு போய் என்ன செய்வோம், ஊழியம் செய்வோம், மற்றவங்களுக்கு ஏசப்பாவை பற்றி என்ன செய்யணும், கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யணும், சுவிசேஷத்தை சொல்லணும். இப்போ ரிங்கு தம்பி என்ன செய்கிறான், மிஸ் மேரி கூட செஞ்சு அழகாக ஊழியம் செஞ்சுட்டான், அவங்க ஊர் மக்களையும் என்ன செய்கிறான், ஏசப்பா வந்து ஆதாயப்படுத்தான். நீங்களும் ரிங்கு தம்பி போல் என்ன செய்யணும், ஏசப்பாவுக்காக ஊழியம் செய்கிற பிள்ளைங்களா மாறணும். சரியா, உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்கோன்னு அக்கா நினைக்கிறேன். இதே மாதிரி உங்களுக்கு நிறைய குட்டி குட்டி ஸ்டோரிஸ் வேணும்னா நீங்கள் என்ன செய்யணும், ஃப்ரெண்ட்ஸ் ஆர்மி நெட்ஒர்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் இருப்பாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நிறைய ஆக்டிவிட்டி ஸ்டோரி எல்லாம் வரும்.